தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 12 சீடர்கள், வாழ்வை மாற்றக்கூடிய உண்மை சம்பவங்கள். இது உங்கள் ஹோப் டிவி வழங்கும் மறைக்கப்பட்ட வரலாற்றின் சுவடுகள். நான் உங்கள் தொகுப்பாளர் ஜோசப். வாங்க வரலாற்றின் பக்கங்களை திருப்புவோம். நன்மைகளை தரக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இது இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இது உங்கள் ஹோப் டிவி வழங்கும் மறைக்கப்பட்ட வரலாற்றின் சுவடுகள். நான் உங்கள் தொகுப்பாளர் ஜோசப். நம்ம வார வாரம் ஒரு ஒரு டீச்சர்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்று நாம் பார்க்கலாம். நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஜான்சன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாரம் யாரை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு வேத வாசகத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. யாக்கோபு அதாவது இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர் இருக்கிறாங்க. இதில் 2 பேர் யாக்கோபு. இதுக்கு முன்னாடி ஒரு யாக்கோபு பற்றி படித்தோம். அவருடைய பெயர் அல்பேனிய குமாரனாகிய யாக்கோபு. இவர் செபதே குமாரனாகிய யாக்கோபு. அதனால் இன்று நம்ம தியானிக்கக்கூடிய நபர் வந்து யாக்கோபு என்ற நபரை நம்ம படிக்க போகிறோம். இந்த நாளில் ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தோடு நம்ம தொடங்க போகிறோம். கண்டிப்பாக மத்தைய புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எப்போ கடவுளை தேடுவோம்? நீங்கள் பொதுவாக உங்கள் வாழ்வியதில் எப்பெல்லாம் நீங்கள் கடவுளை அதிகமாக தேடுவீங்க? எனக்கு ஒரு தேவையாக இருக்கும் பொழுது நான் கர்த்தரை உடனே ஜெபிச்சிருக்கேன். அந்த தேவை முடிஞ்ச உடனே நன்றி சொல்லுவோமா? சில நேரத்தில் சொல்லுவோம், சில நேரத்தில் அந்த வேலை அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம அப்படியே சொல்லாமலே கடன் அப்படியே விட்டுருவோம். நமக்கு ஒன்றும் அதிகம் இல்லை, நம்ம அதிகம் இருக்கிற மாதிரி ஒரு திங்க் பண்ணிக்கிடுறோம். அப்போ பொதுவாக வந்து நம்ம தேவைக்கு நம்ம போகிறோம். ஆனால் இந்த வசனத்தில் முதலாவது தேவனை தேடணுமா? அப்படி தேடும்போது அவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுறோம். அப்போ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கடவுள்கிட்ட அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா சொல்லிட்டு விசுவாசத்தோடு கேட்கணும். அதாவது சில நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம், எல்லாமே சும்மா அப்படி நடக்கணும்னு. அப்படிலாம் நடக்காது. படிக்காமல் பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. வேலைக்கு போகாமல் சம்பளம் வருமா? முடியாது. கடவுள் நமக்கு அற்புதம் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, முதலாவது அவரை தேடணும், சர்ச் பண்ணணும். கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு இந்த காரியம் இருக்குது, என் வீட்டில் இந்த காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கடவுள் எல்லாவற்றையும் செய்து ஒரு அற்புதம் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், இந்த நாளில் கடவுள் செய்வார், நம்ம குடும்பத்தில் செய்வார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கடவுளை தேட வேண்டும். இன்று நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம யாக்கோப்பை பற்றி, இப்போ 2 யாக்கோப்பு இருக்காங்கன்னு சொன்னோம். ஏற்கனவே நம்ம ஒரு யாக்கோபை தியானித்து விட்டோம், அல்பேனிய குமாரனாகிய யாக்கோபு. இன்று நம்ம தியானிக்கிறது வந்து செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு. இந்த செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு இயேசு கிறிஸ்து சீடர்களை 12 பேர். இந்த 12 பேரில் மிக முக்கியமானவர்கள் 3 பேர். அதாவது முக்கியம் கடவுள் வந்து பச்சை பாதலாம் கிடையாது, அவர் எல்லாரையும் சமாதானமாக தான் சமமாக பார்க்க சமமாக. ஒரு தாய் அப்பா கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், ஒரு அம்மா வித்தியாசம் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டேன். பொதுவாக இருக்காது, ஏதாவது ஒரு 1-2 பேர் இருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும், சமமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆனால் வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த 3 சீடர்கள், 1 யோவான், அடுத்தது பேதுரு, அடுத்தது யாக்கோப்,
இவங்க மூன்று பேரும் விசேஷமானவர்கள், சிறப்பு அந்தஸ்தை பெற்றவர்கள். அதில் ஒன்று என்னென்னா, முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்காக மரித்தது யாருன்னா இந்த யாக்கோப் முதலாவது மரித்தது. கடைசியாக மரித்தது யாரு? யோவான். கடைசியாக மரித்தது யோவான், முதலாவது மரித்தது யாக்கோபு. யாக்கோபு இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. யோவானும் யாக்கோபும் அண்ணன் தம்பி, ஒரே குடும்பத்தில இருந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்து இருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு இவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இன்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். அநேகர் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எல்லாமே நம்மளே வச்சுக்கிடக்கூடாது. அந்த ஆசீர்வாதங்களை அப்படியே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற வேண்டும், பெற வேண்டும். நம்ம ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள், அப்படி என்ன ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்டால், மூன்று முக்கியமான நிகழ்வுகள். இது வரலாற்று நிகழ்வுகள் அல்ல, ஆனால் இதுவும் வேதத்தின் அடிப்படையில் உள்ள அவங்க பின்னணி. இதுதான் அவங்கள வரலாற்றில் ஒரு முக்கியமான நபர்களாக மாற்றியது. இயேசு கிறிஸ்து வந்து மறுரூப மலைக்கு போகிறார். அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வேத புஸ்தகத்தில். அன்று இவங்க மூணு பேர் அங்கே இருக்கிறாங்க. யாரெல்லாம்? பேதுரு, யாக்கோபு, யோவான். யாரெல்லாம் சொன்னேன்? பேதுரு, யாக்கோபு, யோவான். மறுரூப மலைக்கு. அது ஒரு அற்புதமான ஒரு காரியம். இரண்டாவது, யவீருவின் மகள், அவங்க வந்து உயிரோடு எழுப்புறார். அவங்க செத்து போயிட்டாங்க, அப்போ ஆண்டவர் எழுப்புறார். அந்த இடத்துல அங்கே நிறைய பேர் இருந்தாலும், நீங்கள் மூணு பேரும் வாங்க, தனியாக கூப்பிட்டு போ, அப்படி கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் அவங்க மூணு பேர் இருக்கும்போது இந்த அற்புதத்தை செய்கிறாங்க. நாளை நீங்களும் என்ன பண்ணணும்? இதை செய்ய வேண்டும். முதல்ல மறுரூப மலைக்கு கூட்டு போறாரு. ரெண்டாவது எங்க கூட்டு போறாரு? அற்புதம் செய்ய. அந்த அற்புத நடக்கிற இடத்துல தரலான ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. பேதுருவை பார்த்து, யோவானை பார்த்து, நீங்கள் எதிர்காலத்தில் சபையினுடைய தலைவர்களாக இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படி என்று. அடுத்ததாக பார்க்குறோம், கெட்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவ வந்து சிலுவையில் அறைய போகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அங்கே ஜோம் பண்ணுறார். அப்போ ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் தனியாக போகிறாருல, இவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு போகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். பெரிய இப்போ நீங்கள் நினைப்பீங்க, இப்போ இயேசு கிறிஸ்து, இப்போ நிறைய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்றைக்கி நீங்கள் அவங்களை யாரையாவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போனீங்கன்னா, என்ன இன்னும் அடுத்த தடவை எப்போ கடைக்கு கூட்டு போய் எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்க கேட்பேன், அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து அவர் கெட்செமனே தோட்டத்தில் அழுது அவரால் தாங்க முடியல. அப்போ அங்கே நிறைய பேர் இருந்தாலும் அந்த மூணு பேரை மாத்திரம் கூப்பிட்றார். செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, இந்த பேதுரு, யோவான், இவங்க மூணு பேரும். ஆனால் இவங்க மூணு பேரும் என்ன பண்ணிட்டாங்க? அங்கே போய் தூங்கிட்டாங்க. மிக சிறப்பாக சொன்னீங்க பாஸ்டர். நேயர்களே, இப்பொழுதும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் கர்த்தருக்காக இவர் என்னென்ன ஊழியங்களை செய்தார் என்று நம்ம பார்க்க போகிறோம். காத்திருங்கள். செபதேயு குமாரனாகிய யாக்கோபை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் செய்த ஊழியங்களை பற்றி நம்ம இப்போ கேட்க போகிறோம். வாங்க போகலாம். பாஸ்டர், கொஞ்சம் சொல்றீங்களா? அவருடைய ஊழியம் வந்து ஒரு சிறப்பான ஊழியம். அவர் முதலாவது இரத்த சாட்சியாய் மறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். மற்றொரு சிறப்பான காரியம், இந்த ஊழியத்திற்கு முன்பதாக இன்னொரு சின்ன காரியம் நம்ம என்ன பண்ணணும் அப்படி என்றால், யாக்கோபு இவரை அழைக்கிறாங்க. இவருடைய அழைப்பு இந்த ஊழியத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா, யோவானுடைய மூத்த சகோதரர் தான் யாக்கோபு. இந்த செபதேயு, இவங்க அப்பா பேர் செபதேயு, இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள். அப்போது இவங்க ரெண்டு பேரும், இவங்க நல்ல வசதியான குடும்பம். இவங்க வசதி என்றால் இவர்கள் செல்வந்தர்கள் என்று சொல்லலாம், செல்வந்தர்கள். அப்போ பல என்று போட்டிருக்க, பல மீன்பிடிக்கு கப்பல்களுக்கு சொந்தமானவர்கள்.
அப்போ எத்தனை அது இருந்துச்சு, ஒரு பெரிய அதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு கீழே நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்திருக்கிறார்கள். அந்திரேயா பேதுரு, அந்திரேயாவும் பேதுரும் அவர்கள் இவங்களுடைய பங்குதாரர்கள், பார்ட்னர்ஷிப். இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டுங்கிறோம், அன்றே அவங்க என்னதான் இருக்காங்க, பங்குதாரர்களாக இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ணி இவர்கள் ஒரு பெரிய அந்த சந்தை, அந்த கலிலேயா சந்தையே இவர்களுக்குள்ளது போல ஒரு பெரிய, இவர்களுக்குள்ளது இல்லை ஆனால் அந்த கான்ட்ராக்டை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் இவங்க ஒன்றாய் மீன் பிடிக்கக்கூடிய, இவங்க அந்திரேயாவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒன்றாக மீன் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன்றாய் மீன் பிடிக்கக்கூடியதும், அவர்கள் அங்கே இருந்து விளையாடக்கூடியதும், அங்கே எல்லாரையும் கவனிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். பேதுரு அந்திரேயாவை, பேதுரு அந்திரேயாவை அழைத்த உடனே யோவான் யோக்கப்பை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். ஃபஸ்ட்டு வந்து பேதுருவும் அந்திரேயாவும் வந்துடுறாங்க, அடுத்தது வந்து இந்த யோவானையும் யாக்கோப்பையும் அழைக்கிறார். ஆனால் இவங்க அழைச்ச உடனே என்ன பண்ணலை, இவங்க வரல. கொஞ்சம் மறுபடியும், ஏன்னா இவங்க பெரிய பணக்காரர்கள், இவர்களுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் வரல. அடுத்து இன்னொரு காரியம் என்னென்னா, இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதாவது இந்த யாக்கோபு யோவானுடைய அம்மா இருக்காங்கல்ல, அம்மா வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அம்மா இருக்காங்கல்ல, மேரி, அவங்களுடைய சகோதரி. அப்போ நெருங்கிய உறவினர்கள். அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனத்தை வாசிக்கணும். மத்தேயு 20வது அதிகாரம் அந்த 20வது வசனத்தில் வந்து பார்க்குறேன். அப்பொழுது செபதேயின் குமாரருடைய தாய், அவங்க அம்மா வர்றாங்க, தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து, யார்கிட்ட, இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்ன விண்ணப்பம்? அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரனாகிய இவரண்டு பேரிலும் ஒருவன் உமது வலதுபுரசத்திலும் ஒருவன் இடதுபுரசத்திலும். இது ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய காரியத்தை கேட்குறாங்க அவங்க அம்மா. உங்கள் ராஜ்யம் வரும்போது, ராஜ்யம்னா அவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த இஸ்ரேல் ராஜ்யத்திற்கு நீங்கள் என்னதாக போகிறீங்க, அரசராக, கிங் ஆக போகிறீங்க, அப்போ ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லைன்னா ஒரு முக்கியமான துறை என்ன பண்ணணும், எங்களுக்கு பையனுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்துடணும், ஒருத்தர் வலதுகை ஒருத்தர் இடதுகை. ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் உமது வலதுபரிசத்திலும் இடதுபரிசத்திலும் உட்கார்ந்துருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். இயேசு பிரயுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும், உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் அப்படின்னு. அப்போ இந்த நிகழ்வை பார்க்கும்போது ஒரு, அதாவது வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப அருமையாக அவங்கள வழி நடத்திருக்கிறார். எளிமையாக அவங்க எந்த சூழ்நிலையில் வந்தால், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள கிண்டல் பண்ணுவோம், ஆனால் இயேசு கிறிஸ்து அவ்வளோ, அதுதான், அதனால தான் அவர் கிறிஸ்து, நம்முடைய இரட்சகர், நம்முடைய சமாதான பிரபு. அது மாத்திரமல்ல, 22வது வசனத்தில் நீங்கள் பார்த்து, 22வது வசனத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய அந்த எல்லா காரியத்தையும் சொல்லி அவர் முடித்து விட்டார். அவருடைய ஊழியம் வந்து, யாக்கோபின் ஊழியம் 14 வருடம் செஞ்சுருக்கிறார். 14, இவர் தான் கொஞ்சம் சின்ன வயசுலையும் இவர் மறித்து விட்டார், சின்ன வயசில் மறித்து விட்டார். 14 வருடங்கள் வந்து இவர் ஊழிய பணியை செய்திருக்கிறார், ஸ்பெயின் தேசத்தில் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எந்தெந்த நாட்டில் இந்த சீடர்கள் ஊழியம் பண்ணாங்களோ அந்த நாடெல்லாம் ஆண்டவரை மறந்துட்டாங்க. நான் இப்பொழுது இதை படிக்கும்போது, இந்த வரலாற்று சுவடுகளை காணும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி, இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் நடந்து போன அந்த எல்லா தேசங்களும் அவர்கள் எல்லாம் நாத்திகவாதிகளாக மாறிவிட்டார்கள். ஒரு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அப்புறம் ஸ்பெயினில் யூதர்கள், ஸ்பெயின்லேயும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை அங்கே அறியாமல் இருந்தவங்களுக்கு போய் சொல்ல போயிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்பெயினில் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, தனது பணியை முடித்து கொண்டது மாத்திரமல்ல, ஸ்பெயினில் கொஞ்ச நாள் அவர் ஊழியம் செஞ்சுருக்கிறாரு. அந்த ஊழியத்தை செய்து முடித்துவிட்டு திரும்பி எருசலேமுக்கே அவர் வந்துட்டார். திரும்பி எருசலேமுக்கே வந்து எருசலேமில் அவர் வந்து அவருடைய பணியை என்ன பண்ணுறார், அந்த ஊழிய பணியை செய்கிறார். மற்றொரு ஒரு காரியம் என்னவென்றால், இந்த யோவானும் யாக்கோபும், யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய, அந்த யோவான் ஸ்தானகனுடைய சீடராக ஏற்கனவே இருந்ததுனால,
இவர் கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டார். ஆனால் மறுபடியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மீன் பிடிக்கக்கூடிய தொழிலுக்கு அவங்க அப்பா கூட என்னென்றார், இது என்ன ஒவ்வொரு ஊர் ஊராக போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அப்பா வந்து பெரிய கான்ட்ராக்டர், பெரிய செல்வந்தர், அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அப்படி இவங்களை வந்து சின்ன முதலாளி அப்படிம்பாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு இடத்துலையே இருந்து அப்படி ஜாலியாக இருந்துடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சமயத்தில் சமாரியாவுக்கு போகிறாங்க. சமாரியா தேசத்துக்கு போனோடனே அங்கே இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, இவர் போய் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சண்டை போடுறாங்க. உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, இவர் கூட இவர் சகோதரன் இருக்கார், யோவான் இருக்கிறார், கூப்பிட்டு இவங்க என்ன எப்படி பண்ணுறாங்க, நீங்கள் இவங்களுக்கு ஏதாவது தண்டனை உடனே கொடுங்க அப்படின்ட்டு வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தை சொல்கிறாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அப்படி என்றால் அவ்வளோ உறுதியாக இல்லை, அவங்க உறுதியாக இல்லை, ஆனால் அவர்கள் பிற்காலம் அவ்வளோ உறுதியாகப்பட்டிருக்கிறாமே. மிக சிறப்பாக சொன்னீங்க பாஸ்டர். நேயர்களே, இப்பொழுதும் ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம யாக்கோபின் மறைக்கப்பட்ட வரலாற்றின் சுவடுகளை பார்க்க போகிறோம். காத்திருங்கள். நேயர்களே, இப்பொழுதும் யாக்கோபின் மறைக்கப்பட்ட வரலாற்றின் சுவடுகளை நாம் இப்போ பார்க்க போகிறோம். பாஸ்டர், நம்ம யாக்கோபு வந்து ஸ்பெயின் தேசத்திலலாம் ஊழியம் செய்தார்கள். அது ரொம்ப மிக அற்புதமான காரியம். நீங்கள் அவர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாற்றின் சுவடுகளை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நிச்சயமாக. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியினுடைய காரியமே அவங்க எப்படி தன்னை தியாகம் செய்தார்கள். அவருடைய கடைசி அந்த கட்டம், அவங்க குடும்ப பின்னணி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கடைசி கட்டம் மிக முக்கியமான காரியம். நான் அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். யாக்கோபு, அவர் செபதேயின் குமாரனாகிய அவருடைய யாக்கோபு, அவருடைய இவர் இயேசு கிறிஸ்து சீடர்களில் மிக முக்கியமானவர் என்று நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 12:1-2 அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. அந்த காலகட்டத்தில் உபத்திரவம், துன்பங்களை ராஜாக்கள் துன்பப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினால் கொலை செய்தார்கள். அது வந்து வேத புஸ்தகத்தில் டாக்டர் லூக்கா, இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதின ஒரு லூக்கா, அவர் வந்து இந்த சரித்திரத்தை மிக அற்புதமாக, முதலாவது மறித்த ஒரு மாபெரும் ஒரு மனிதராக இருக்கிறார். முதலாவது மறித்த ஒரு மனிதனாக அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். ஸ்பெயினில் ஊழியம் செஞ்சு முடிச்சிட்டார். ஸ்பெயினில் ஊழியம் செய்து முடித்துவிட்டு இவர் மறுபடியும் எந்த ஊருக்கு வர்றாரு, எருசலேமுக்கு வர்றார். ஏன்னா எருசலேம் தான் அவர்களுடைய எல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எருசலேமுக்கே வர்றார். அங்கே வந்து யூத கைதிகள் அநேகர் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த அடிமைப்படுத்தப்பட்ட அநேகர்கிட்ட இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ இன்று நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகையை சந்திக்க ஆயத்தமாகுங்கள்னு நம்ம இன்று சொல்கிறோம். ஆனால் அன்று சீடர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், நீங்களும் அவருடைய உங்கள் வீட்டார் என்ன பண்ணுவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க. ஏனென்றால் அன்று எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க ஒவ்வொருத்தருக்காக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவர் முடிச்சுட்டு அந்த நேரத்தில் இவர் எருசலேமில் அந்த கைதிகளுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொன்னோன்னே எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படி ஒருத்தரலான ஒரு கூட்டம் வருது. அப்படி கூட்டம் வந்த உடனே ஏரோது ராஜாவுக்கு என்ன பண்ணலை, பொறுக்க முடியல, பிடிக்கலை. ஒருவேளை இந்த யாக்கோப்பு என்னென்றால் இவங்க பெரிய செல்வந்தர்கள், மறுபடியும் ஒருவேளை ராஜாவாக மாறப்போகிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய காலத்தில் தான் இவரை என்ன பண்ணுறாங்க, கொலை செய்கிறார்கள். அவரை கொலை செய்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு காரியம் நடக்குது. இது வருடம் வந்து கிபி கிறிஸ்துவுக்கு பின்னாடி 44வது வருடம். அப்போ 44வது வருடம் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையிறது 31. அப்போ பாருங்கள், ஏறக்குறைய ஒரு 14 வருடங்கள் தான். இந்த 14 வருடம் அவருடைய ஊழிய பணியை முடிக்கிறார்.
அந்த கடைசி நேரத்தில் ஏரோது ராஜா, ஒரு யூத ராஜா தான் இவரை கொலை பண்ணுறாரு. எதுக்காக கொலை பண்ணுறாருன்னு ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ரோம ராஜா இருக்க மேலே இருக்காங்களா, அவரை திருப்தி படுத்துறதுக்காக நான் வந்து நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் செய்கிறேன், எங்கள் மக்களை கூட நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக நான் கொலை செய்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் வந்து இந்த காரியத்தை செய்கிறார். இதில் ஒரு அற்புதமான காரியம், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள், வாலிபர்கள், சின்னவங்க, இந்த காலகட்டத்தில் இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். என்ன காரியம் அப்படின்றால், மகா ஏரோது, இவருடைய பேர் மகா ஏரோது, ஏரோதுடைய பேரன், அவருடைய பேர் என்னென்னா அகரிப்பா, அகரிப்பாஸ், அவருடைய அதாவது மகா ஏரோதுடைய பேரன். அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த இப்போ அந்த காலத்தில் வந்து தண்டனை கொடுக்கும் போதெல்லாம் ராஜ இடத்துல வச்சு கொடுப்பாங்க, அப்படி தண்டனை கொடுப்பாங்க, தண்டனை தீர்மானிக்கிறது. அப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அவங்க பேரனும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ பேரனும் இருக்கும்போது உடனே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த மனிதன் யாக்கோபு ஒரு பெரிய செல்வந்தரான ஒரு குடும்பம், இவர் ஏன் இப்படி போய் தன்னுடைய தன்னுடைய உயிரை கொடுக்க அப்படி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த கூட்டத்தில் அப்படியே ஓடி வர்றாரு. அவ்வளோ பெரிய சிங்கம், அவர் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க மந்திரி சபையில், அப்படி எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. அவர் ஓடி வர்றாரு, ஓடி வந்து இந்த யாக்கோப் என்ன பண்ணுறாரு, அப்படி கெட்டி பிடிச்சி தலையில் அப்படி ஒரு முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுத்து அவர் என்ன சொன்னாராம், உனக்கு சமாதானம் உண்டாக கிடவாது யாக்கோவே, உனக்கு சமாதானம். இவர் வந்து ஒரு யூதர், அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. அவர் ஒரு கெட்டி பிடித்து யாக்கோபே உனக்கு சமாதானம், ஏன்னா யாக்கோபுன்னு கொஞ்ச நாளில் சாப்பிட்றார். ஆனால் பிறகு இந்த ஏரோதனுடைய பேரனையும் கொலை பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த சிங்காசனத்திலையும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ராஜ பரம்பரையிலையும் ஒருத்தர் ஓடி வந்து அவரை கட்டிப்பிடித்து என்ன பண்ணுறாங்க, அவரை முத்தம் கொடுத்து யாக்கோபே உங்களுக்கு சமாதானம் உண்டாவது, ஏனென்றால் அந்த சமாதான பிரபுவை நான் என்ன பண்ணேன், ஏற்றுக்கொண்டேன். மிக அற்புதமாக சொன்னீங்க பாஸ்டர். இப்பொழுதும் நேயர்களே, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய தேவைக்கு, உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு சமாதானம் அளிப்பார். பாஸ்டர் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜோம் பண்ணுவோமா? பயபக்தியோடு ஜோம் பண்ணுவோம். இந்த நாளில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யணும், உங்கள் குடும்பத்தில் செய்யணும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்யணும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று நான் அறியேன், ஆனால் ஒன்று, ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார். அந்த மகா ஏரோதுவின் பேரன் அந்த ஒரு பிரஜாதியாக இருந்தாலும், இயேசுவை அறியாத ஒரு பிரஜாதியாக இருந்தாலும், அந்த இடத்துல உனக்கு சமாதானப்பா, நீ ஆராதிக்கிற தேவன் தான் வல்லமையான தேவன், அந்த சமாதான பிரபுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னது போல, இந்த நாளில் நீங்கள் ஒருவேளை ஒரு ஹோட்டலில் இருக்கலாம், ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கலாம், ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். எங்களே சுமல தாப்பனே, உங்களுடைய அன்புக்கு நன்றி, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நன்றி, நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை கைவிடார் என்று சொன்னது போல, அன்பு ஆண்டவர் எங்களை தாங்குங்க, ஏந்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய கிருபை இருக்கட்டும், உடைய சமாதானம் இருக்கட்டும், உடைய பாதுகாவல் இருக்கட்டும், வழி நடத்துங்கள் ஐயா. அநேக உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்றால் நீர் அவர்களை சீர்படுத்தி, பலப்படுத்தி, சுகப்படுத்தி, அற்புதங்களினால் நடத்துங்க ஆண்டவர். நீங்கள் மாத்திரமே விடுதலையை கொடுக்க முடியும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்க முடியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென். மிக்க நன்றி பாஸ்டர். நேயர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதேனும் ஜெப தேவைகள் இருந்தால் எங்களுடைய தொலைபேசிக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு கடிதங்கள் மூலமாகவும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.